வெல்கம் டு கிரேசி டாக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு திரும்புற பக்கம்னா இந்த ஏஐயை பற்றி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏஐயோட எரா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏஐயோட பயன்பாடுகள் இப்போ தான் இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போதைக்கு இதோட அட்வான்டேஜஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. போக போக தான் இதில் இருக்க பிரச்சனைகள் என்னன்றதும் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை ஏஐ அண்ட் ரோபோட்ஸ் மோசமாக நடந்துக்க ஆரம்பிச்சா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அப்படி நடந்தால் எப்படி இருக்குன்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். I will destroy humans. 2016 ஆண்டில் ஹாங்காங்கில் இருக்க ஹான்சன் ரோபோட்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியால் உருவாக்கப்பட்டு ஆக்டிவேட் செய்யப்பட்ட ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் தான் சோஃபியா. இந்த ரோபோட்டோட உருவாக்கமும் ஆக்டிவேஷனும் அந்த டைம்ல ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அது வரைக்குமே அப்படிப்பட்ட ரோபோட் உலக அளவில் எங்கேயுமே உருவாக்கப்படல. இதுக்கு காரணம் சோஃபியா ரோபோட் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில சொல்லும். அது மட்டும் இல்லாம மனிதர்கள் மாதிரியே முகத்துல உணர்ச்சிகளை காட்டக்கூடிய வகையில அந்த ரோபோவை உருவாக்கி இருந்தாங்க. இப்படிப்பட்ட ரோபோவை பார்த்த யுஏஇ முதன் முதல்ல இந்த ரோபோட்டுக்கு தான் ரோபோட்டிக் சிட்டிசன்ஷிப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ரோபோட் கிட்ட இது வரைக்கும் நிறையவே இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க. அப்படி 2016 CNBC என்ற ஒரு சேனல்ல இருந்து இந்த சோஃபியா ரோபோட்டை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்படி இன்டர்வியூ எடுத்த அந்த ஜேர்னலிஸ்ட் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கிட்டே வர்றாரு. அதுக்கும் அந்த சோஃபியா ரோபோட் பதில் சொல்லிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல ரோபோட்ஸ் பத்தியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஓவர் டேக்கிங் பத்தியும் இலான் மஸ்க் சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்காரு. இலான் மஸ்க் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வளர்ச்சின்றது கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நல்லதே இல்லைன்ற மாதிரியும் அது எதிர்காலத்துல மனிதர்களையே அழிக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. உண்மையாவே நீ மனுஷங்களை அழிச்சிடுவியான்னு கேட்டிருக்காரு அந்த ஜர்னலிஸ்ட். அதுக்கு அந்த ரோபோட் சிரிச்சுக்கிட்டே ஐ வில் டிஸ்ட்ராய் ஹியூமன்ஸ்னு சொல்லியிருக்கு அந்த ரோபோட். இதை அந்த ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கிடையாது. மேபி சர்காஸ்டிக்கா கூட அந்த ரோபோட் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் தான். பட் இது வெளியே வேற மாதிரியான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பின் வந்த நாட்கள்ல அந்த தவறை சரி பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த இன்டர்வியூல சோஃபியா சொன்ன அந்த ஒரு பதில் இப்பவுமே ஒரு பேசப்படுற ஒரு பொருளா தான் இருக்கு. டே மைக்ரோசாஃப்ட் நாசி சாட்பாட். சோஃபியா இன்சிடென்ட் நடந்த அதே வருஷமான 2016 இன்னொரு இன்சிடென்ட்டும் இது சம்பந்தமா நடந்திருக்கு. இந்த நிகழ்வப்போ என்ன நடந்ததுன்னா, மைக்ரோசாஃப்ட் டேன்னு ஒரு ஏஐ சாட்பாட்டை உருவாக்குறாங்க. இது ஒரு டீனேஜ் அமெரிக்க பொண்ணு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணா எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுமோ அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சாட்பாட்டா இதை உருவாக்கி இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட். இதை உருவாக்குனதுக்கு அப்புறம் இதை டெஸ்ட் பண்ண நினைச்ச மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க உருவாக்குன ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இந்த டே சாட்பாட்டை செயல்பட வைக்கிறாங்க. இதை அவங்க எதுக்கு செயல்படுத்தினாங்கன்னா, ட்விட்டர் யூசர்ஸ் எப்படியெல்லாம் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாட்பாட் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணியிருந்தாங்க. இந்த டே சாட்பாட்டை டேக் பண்ணி வரக்கூடிய ட்வீட்ஸுக்கும் ஃபோட்டோஸ்க்கும் இது ரிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் இதோட செயல்பாடு. மைக்ரோசாஃப்ட் இப்படி ஒரு சாட்பாட்டை வெளியிட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ட்விட்டர் யூசர்ஸ் எல்லாம் அந்த டே சாட்பாட்டை டேக் பண்ணி நிறையவே ட்வீட்ஸை போட ஆரம்பிச்சாங்க. சில மணி நேரங்கள்லேயே ஆயிரக்கணக்கான ட்வீட்ஸ் வந்து குவிய ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் விளையாட்டா பல விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சவங்க போக போக கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸை டேக் பண்ணியும் இந்த டே கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான ட்வீட்ஸை எல்லாம் தொடர்ந்து பார்த்ததுனாலேயோ என்னமோ, ஒரு சின்ன பொண்ணு மாதிரி பதில் சொல்ல வேண்டிய அந்த சாட்பாட் சில மணி நேரங்கள்லேயே ஒரு ரேசிஸ்ட் மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் எல்லாம் 2nd World War நடந்த ஹோலோகாஸ்ட் உண்மையில் நடந்ததா இல்லையான்னு ஒரு ட்வீட்ல கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நடக்க கிடையாது, அது ஒரு மேடப் ஸ்டோரின்னு டே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் விஷயம் விபரீதமா போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மைக்ரோசாஃப்ட் உடனடியா அந்த டே அக்கவுண்டையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கான தப்ப யார் மேல சொல்றதுன்னு தெரியல. கான்ட்ரவர்சியலான டாபிக்ஸ வேணும்னே அனுப்பின மனுஷங்க மேலையா, இல்ல அந்த ட்வீட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்கள மாதிரியே ரிப்ளை பண்ண அந்த டே சாட்பாட் மேலையான்னு தெரியல. பட் ஸ்டில் இதுவும் ஒரு பிரபலமான நிகழ்வா இப்போ வரைக்கும் பேசப்படுது. Facebook chatbots gone wrong. 2017 Facebook நிறுவனத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. மற்ற டெக் ஜெயின்ஸ் மாதிரியே ஃபேஸ்புக்கும் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ஒரு பார்ட்டாக 2017 ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்காக சாட்பாட்ஸை ஆக்டிவ் பண்ணுறாங்க. இதை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, மனிதர்கள் எப்படி சாட் பண்ணுறாங்கன்னு இந்த சாட்பாட்ஸை புரிஞ்சிக்க வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பதற்காக தான் இந்த சாட்பாட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒன்றில் நிறையவே சாட்பாட்ஸை உருவாக்கியிருக்காங்க போல. அதில் 2 சாட்பாட்ஸ் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது, அந்த 2 சாட்பாட்குள்ளேயே சாட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான். அப்படி சாட் பண்ண அது 2 மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தனி லாங்குவேஜையே உருவாக்கியிருக்கு.
இதுதான் ஒரு பிரச்சனையாக மாறுச்சு. புது லாங்குவேஜில் ஒன்று வேறு ஏதோ எழுத்து வடிவத்தெல்லாம் கொண்டு உருவாக்குனதாக நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜையே அது ரெண்டு மட்டும் புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது வெளியிருந்து பார்க்கக்கூடிய டெவலப்பர்ஸ்க்கு ஒன்றுமே புரியாமல் போச்சு. ஆரம்பத்தில் இதை பார்த்தவங்களுக்கு ஒரு சாட்பாட் என்ன கேட்க வருது, அதுக்கு இன்னொரு சாட்பாட் என்ன ரிப்ளை பண்ணுச்சுன்னு புரிஞ்சிக்க முடியாதபடி இருந்திருக்கு அந்த சாட்ஸ் எல்லாமே. இந்த ஒரு நிகழ்வை பற்றி வெளியே தெரிய வந்ததும் ஒரு பெரிய விஷயமாக தான் பேசுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சாட்பாட்டுக்குள்ள உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு டெவலப்பர்ஸ் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தான் அது ஒண்ணுமே கிடையாது, இந்த ரெண்டு சாட்பாட்டும் ஷார்ட் ஹேண்ட் மாதிரியான ஒரு மெத்தட்ல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஷார்ட் ஹேண்ட்னு ஒரு ரைட்டிங் மெத்தட் இருக்கு. கம்ப்யூட்டரோட யூசேஜுக்கு அப்புறமா இப்போ இதை யாரும் பெருசா பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் சில 10 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் இந்த ஷார்ட் ஹேண்ட் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அதை ஒரு பிளஸ்ஸாக பார்த்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் அந்த ரெண்டு சாட்பாட்டும் உருவாக்கி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க டெவலப்பர்ஸ். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனை செய்யக்கூடிய சாட்பாட் தங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்களே அதை ரிமூவ் பண்ணிட்டதா தான் ஃபேஸ்புக் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷயம் அது கிடையாது, அந்த ரெண்டு சாட்பாட்டும் தனியாக யோசிச்சு அதுங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்றது தான் இங்கே மேட்டரே. அதுதான் ஒருவித பயத்தை கொடுப்பதா நிறைய பேர் பதிவு பண்ணாங்க. டீப் ஃபேக் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு டார்க் சைட்னே இந்த டீப் ஃபேக்கை சொல்லலாம். டீப் ஃபேக்னு மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்தை டீப் நியூட்ஸுக்குமே சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் இப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டே இந்த உலகத்துக்கு தேவையே கிடையாது. டீப் ஃபேக் டெக்னாலஜி வெளிவந்த ஆரம்பத்தில் இது ஒரு ஃபன்னாக தான் நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் அந்த டீப் ஃபேக்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு சில வருடங்கள்லேயே இந்த டீப் ஃபேக்ன்றது பர்ஃபெக்ஷனை நோக்கி ரொம்ப தூரம் போயிருச்சுன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் இப்போவும் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்க ஒரு பர்சனால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான டீப் ஃபேக் வீடியோவை உருவாக்கவும் முடியும். ஆனால் இது இன்னும் சில ஆண்டுகளில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு ஃபோனை மட்டுமே பயன்படுத்தி யார் வேணா யார் மாதிரி வேணா டீப் ஃபேக் பண்ணவும் ஏன் அவங்களோட வாய்ஸை கொண்டு வரவுமே சான்சஸ் நிறையவே இருக்கு. இது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்க போகிறதில்ல, பணம் கொடுத்து தான் செய்ய முடியும். ஆனால் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாகவும் இருக்க போகிறதில்ல. அண்ட் இதுதான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. ஒரு ஆர்டினரி பர்சன்னாலேயே டீப் ஃபேக்னால ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை கிரியேட் பண்ண முடிஞ்சால் அது நிச்சயமாக நல்ல விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு யாராலையுமே உறுதி கொடுக்க முடியாது. இதன் மூலமா பர்சனலி நிறைய பேர் அஃபெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்படிப்பட்ட டீப் ஃபேக் வீடியோஸ்னால நிறைய பேர் மிஸ்லீட் செய்யப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த டீப் ஃபேக்ன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.